Hello friends, welcome back to my channel. So, in this video, now you can see the screen broken heart use panni sad WhatsApp status video eppadi nama alight motion edit seiradhu. So, in this video, la paaka porom indha video skip pannama full ah paarenga. Ippa nama video ku la polam. First, description la irukra download link use panni indha XML file download pannikonga. Download panni idha indha maadhiri select pannikittu send option la alight motion click pannikonga. Ippa indha project alight motion la import aagiduchu. Ippa nama alight motion app open pannikalam. இதெல்லாம் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மூணு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மூணு ஷேக் எஃபெக்ட்டையும் பயன்படுத்தி தான் நம்ம ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக க்ரீன் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற க்ரீன் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் இருந்து இமேஜஸ் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓவர் இமேஜஸா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ டாப்ல இருக்கிற 3 டாட்ட செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இத சாய்ஸ் பண்றதனால நம்ம ஆட் பண்ண இமேஜ் ஸ்கிரீன் சைஸ் கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்க மேனுவலா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க அடுத்த இமேஜ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் இமேஜோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துகிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அந்த பிளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி மீடியாவில் அடுத்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட எண்டிங்க்கு வந்துட்டு அதே மாதிரி 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண இமேஜோட எண்டிங்கில் வந்து தான் அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இமேஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 9 இமேஜஸ் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஒவ்வொரு இமேஜஸும் பாத்தீங்க அப்படின்னா 2 to 2 seconds வந்து நமக்கு லென்த் கிடைக்குது. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு இமேஜஸ் ஆட் பண்ணி முடிச்சுக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங் ரிலேட்டடா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான அளவு இமேஜஸை நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இமேஜஸ்க்கு நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். வரிசையாக இதில் நீங்கள் ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோவாகும். இதில் ஸ்டேட்டஸோட ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஷேக் எஃபெக்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேக் எஃபெக்டை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் பாட்டமில் இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராஜெக்டை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம காப்பி பண்ண எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் அந்த எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ சேம் அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம அடுத்தடுத்த இமேஜை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் தேர்ட் இமேஜை விட்டுட்டு ஃபோர்த் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜில் சேம் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு இமேஜை விட்டுட்டு அடுத்தடுத்த இமேஜுக்கு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இடையில விட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இமேஜஸ்க்கு நம்ம பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி பண்ண எஃபெக்டை ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ரெண்டு இமேஜை விட்டுட்டு அடுத்தடுத்த இமேஜுக்கு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு எஃபெக்டில் செகண்ட் எஃபெக்டை வந்து காப்பி பண்ணி அடுத்தடுத்து உள்ள இமேஜுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை விட்டுட்டு அடுத்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு 3 டாட்டை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு 3 டாட்டை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை கொடுத்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு இமேஜை வந்து விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்து உள்ள இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துடுங்க. ஸோ இதே மாதிரி ரெண்டு இமேஜஸ் பேலன்ஸ் விட்டுட்டு அடுத்து உள்ள இமேஜஸ்க்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட இமேஜஸ் பார்க்குறப்ப ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் எஃபெக்டையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் வந்துட்டு தேர்ட் இருக்கக்கூடிய எஃபெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற இந்த தேர்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்டில் 3 டாட்டை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் பேலன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த இமேஜை எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணி 3 டாட்டில் பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா இமேஜுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். தொடர்ச்சியாக ஒரே எஃபெக்டை எல்லா இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் மாற்றி மாற்றி எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் உள்ள எல்லா இமேஜுக்கும் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்டேட்டஸோட ஸ்டார்டிங் பிளேஸில் வந்துட்டு க்ரீன் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் ப்ரோக்கன் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த ட்ராக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ டாப்பில் வந்து அந்த ஒரு ஹார்ட் டெம்ப்ளேட்டுக்கான லேயர் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டில் இருக்கிற லைட்டனை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ள ஸ்க்ரீனை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்கன் டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்டேட்டஸில் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். இப்போ நம்ம பேக் வந்துட்டு அகைன் இந்த ஸ்டேட்டஸோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். சேம் அந்த க்ரீன் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி மீடியாவிலிருந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ட்ராக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி லைட் அண்ட்ல ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே லிரிக்ஸ் வீடியோ தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த லிரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இமேஜஸை விட இந்த ட்ராக்கோட லென்த் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சென்டர் ஒயிட் லைனை கரெக்டாக லாஸ்ட் ஆட் பண்ண இமேஜோட எண்டிங்கில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ராக் ஃபுல்லாகவே வியூ ஆகிற மாதிரி மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜுக்கு நேராக இருக்கிற இந்த ஐ ஐக்கான லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த மூணு ட்ராக்கையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற தேர்டு ட்ரீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதை ஒன்ஸ் டச் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாகவே ட்ரீம் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் சைட் டாப்பில் இருக்கிற ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே க்ரீன் கலர் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் சேவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.